சென்னையை சேர்ந்த அந்த தொழிலதிபர் தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு கையில் 500 ரூபாய் வைத்துக் கொண்டு ஏதாவது ரசாயன பொருள் உற்பத்தி செய்யும் தொழில் தொடங்க அம்மாவிடம் அருள்வாக கேட்க வந்திருந்த போது அவர் கேட்கும் முன்பே அன்னை அவரிடம் ஒரு வேப்பிலை ஒன்றை வழங்க அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அது வெள்ளை நிறமுள்ள வாசனை நிறைந்த கற்பூரமாக மாற அதை கண்ட அவர் வியப்புடன் இருந்த போதே அன்னை அவரிடம் மகனே நீ ரசாயன தொழில் செய்ய அனுமதி கேட்டு வந்துள்ளாய் அதனால் நீ கேட்கும் முன்பே உனக்கு என் அருளையும் இந்த ரசாயன பொருளையும் கொடுத்துள்ளேன் மக்களுக்கு பயனுள்ள வகையிலும் ஏழைகளுக்கு நியாயமான விலையிலும் கிடைக்குமாறு தரத்தில் உயர்ந்ததாகவும் நூதன விஞ்ஞான முறையிலும் முதன்முறையாக இந்தியாவின் ரசாயன பொருட்களை உண்டாக்கவும் வழி செய்து தருகிறேன் என்று கூறியதோடல்லாமல் அன்னை சொல்லியவற்றை சிறிதும் தவறாமல் பின்பற்றிய அவர் தொழில் செய்ததால் அவரை 500 கோடி ரூபாய் அளவில் தொழில் நிறுவனங்கள் நடத்தும் அளவிற்கு உயர்த்திய மகத்தான தெய்வம் அல்லவோ நம் பங்காரம்மா. உங்கள் எல்லோருடைய ஆன்மாவாகவும் நானே இருக்கிறேன் செவ்வாடை தொண்டர்களுக்கு அன்னை அருள்வாக்கு. ஓம் சக்தி பராசக்தி. இது அன்னையின் அருள்வாக்கு.